அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப சிம்பிளாக நமக்கு தெரிகிறது நேர்வழி இந்த என்ன, அல் குர்ஆன் ஹதீஸ். ஆனால் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிவதற்கு சில இடங்களில் நமக்கு சங்கடங்கள் வரும், கொஞ்சம் சிரமம் வரும். நம்ம புரிய போனோம் என்றால் வேறு வேறு விளக்கங்கள் வர மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படியான இடங்களில் யாருடைய புரிதலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? சஹாபாக்களுடைய புரிதலுக்கு. இப்போ நாங்கள் இப்போ அல்ஹம்துலில்லா இந்த மஸ்ஜித் உஸ்மான் செய்த பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு பெரிய மெசேஜை இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்கிறார்கள். என்னென்றால், அகீதாவை மன்ஹஜை புரிந்து கொண்டவர்கள் பல பேர்களில் இருக்கலாம், பலவாறு இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இடையில் பிரிவினை இல்லை. அல்ஹம்துலில்லா எல்லா இடங்களிலும் அதுதான் நிலைமை. நாங்கள் சில ஃபிக்கு விஷயங்களில் முரண்பாடு மாதிரி இருக்கும், ஷேகிட்ட ஒரு கருத்து இருக்கும், என்கிட்ட ஒரு கருத்து இருக்கும். இப்போ நான் தொழுது கொண்டிருக்கும் போது நான் இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதியதும் மௌனமாக நின்றேன். ஷேக் முஃப்தி அவர்கள் எனக்கு பக்கத்தில் இருந்து ஷேக் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது முரண்பாடு இல்லை, இது இது ஃபிக்கு, இது இஜ்திஹாத். என்னுடைய பார்வையில் நான் ரெண்டு கூலி உள்ளத்தை செய்கிறேன், அவர் ஒரு கூலி உள்ளத்தை செய்கிறார். அவருடைய பார்வையில் அவர் ரெண்டு கூலி உள்ளத்தை செய்கிறார், நான் ஒரு கூலி உள்ளத்தை செய்கிறேன். அல்ஹம்துலில்லா கட்டிப்பிடித்து மானக்கா செய்து ரெண்டு பேரும் உண்டாக பயணிக்கிறோம். அதுதான் உட்கார்ந்து காட்டினோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக மூத்த உலமாக்கள் ரெண்டு பேர், அல்ஹம்துலில்லா ஷேக் அனிசுர் ரஹ்மான் ஹஃபிதஹுல்லா, ஷேக் எஸ் கமாலுத்தீன் ஹஃபிதஹுல்லா, ரெண்டு பேரும் ஒரே மேடையில். அவர் அஹ்லே ஹதீஸ், இவர் ஜாக், ரெண்டு பேரும் மூத்தவர்கள். என்ன முரண்பாடு? அது ஜாக் ஜாக்குடைய பணிகளை செய்யும், அஹ்லே ஹதீஸ் அஹ்லே ஹதீஸுடைய பணிகளை செய்யும். ஏனைய நிறைய தாயிகள் ஷேக் முஃப்தி தனியாக தாருல் ஹுதா என்று ஒரு நிறுவனத்தை வைத்து தாவா செய்கிறார்கள். அதுபோல மற்ற ஒவ்வொரு தாயும் ஒரு மதரசாவோடு இன்வோலாக இருப்பார், அல்லது வேறு ஒரு நிறுவனத்தோடு இன்வோலாக இருப்பார், ஒரு சென்டரோடு இருப்பார். எங்களுக்கிடையில் நாங்கள் அகீதாவை மன்ஹஜை புரிந்து கொண்ட எங்களுக்கிடையில் பிரிவினை இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் பிரிய மாட்டோம் இன்ஷாஅல்லாஹ். அகீதாவில் மன்ஹஜில் முரண்பாடு வருகிற போது பிரிவினை வருது, வரும். அது இமாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், அஹ்லுல் பிதா அஹ்லுல் ஃபுர்கா, பிதியத்வாதி என்று வந்தால் பிரிவினை வரும். அஹ்லு சுன்னா ஹும் அஹ்லுல் ஜமா, சுன்னாவை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் அவங்க ஒன்று ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. பொதுமக்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சில மசாலாக்களை நாங்கள் காரசாரமாக பேசுவோம், பேசுறதை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை அகீதா என்று எடுக்கக்கூடாது. நீங்கள் கேளுங்க, எங்கள்கிட்ட வந்து நீங்களாக முடிவெடுத்து நீங்களும் அதே வேகத்தில் பேச வேண்டாம். இது எங்களுடைய ஆய்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்ஹம்துலில்லா இப்போ நம்ம தர மெசேஜ் என்ன, அகீதாவில் மன்ஹஜில் தெளிவாக இருக்கிறவர்கள் முரண்பட்டு பிரிந்து செல்ல மாட்டார்கள். குர்ஆன் சுன்னாவை நாம் நிறைய நேரடியாக புரியக்கூடிய இடங்கள் இருக்கும், புரிந்துட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் அப்படித்தான் புரியுவாங்க ஈஸியா. சில இடங்கள் வரும், உதாரணமாக அகீதாவுடைய வசனங்கள் வரும். அகீதாவுடைய வசனங்கள் வந்தால் அந்த வசனங்களை எப்படி புரிய வேண்டும்? நான் என்னுடைய அறிவுக்கும் அவர் அவருடைய அறிவுக்கும் புரிந்தால் என்ன நடக்கும் என்றால், ஷேக் வந்து பெரிய உலமாக்களிடம் படித்தவர், அவர் ஷேக் ஷேக் கமலுதீன் மதனி அவர்கள், ஷேக் பிம்பாஸுடைய நேரடி மாணவர், ஷேக் உசைமீனுடைய நேரடி மாணவன். இதை ஏன் நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, இப்போ கொஞ்சம் சில்லறைகள் வந்துட்டு அந்த உலமாக்களிடம் படித்தவர்களிடம் தான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க, பண்ணி வாலிபர்களை வழி எடுக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன், ஷேக் பிம்பாஸிடம் நேரடியாக படித்து, ஷேக் பிம்பாஸ் நிறைய நல்ல அறிமுகம், ரைட், ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களிடம் நேரடியாக படித்தவர், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களிடம் படித்தவர், ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிழஹுல்லா அவர்களிடம் படித்தவர், ரைட். அவர் ஒரு விஷயத்தை புரிவது அவருடைய அறிவை வைத்து புரிவதற்கும் எங்களை போன்ற மாணவர்கள் புரிவதற்கும் இடையில வித்தியாசம் வரும். அப்போ நமக்கு லேஸ் என்ன, ஷேகும் அபு ஹுரைரா புரிந்தது போல புரிவது,
நாங்களும் அபு ஹுரைரா புரிந்தது போல புரிந்தால் பிரச்சனை முடியும். ஷேகும் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா புரிந்தது போல புரிந்தால், நாங்களும் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா புரிந்தது போல புரிந்தால் முடிஞ்ச விஷயம். ஏன் நமக்கு தேவையில்லாத சண்டை? உதாரணமாக அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது? எத்தனை? ஏழு இடங்கள்ல வருது. ரஹ்மான் அர்ஷின் மீது இஸ்தவா என்று ஏழு இடங்களில் வருகிறது. அல்லாஹ் அர்ஷின் மீது இஸ்தவா. இஸ்தவா என்றால் என்ன? ஒரு அரபு சொல், ஒரு வினை சொல். அது அதை நீங்க போய் டிக்ஷனரியை தேடினீங்க என்றால் நிறைய கருத்து வரும். இப்ப இவர் அவருடைய ஆய்வுக்கு ஒரு கருத்தையும், இவர் அவருடைய ஆய்வுக்கு ஒரு கருத்தையும், நான் என்னுடைய ஆய்வுக்கு ஒரு கருத்தையும் சொன்னால் குழப்பம் வருமா வராதா? அப்ப நம்ம தேடுறோம். தேடி போகும்போது புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய புகாரியிலே, சஹீல் புகாரியிலே, அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா என்கிற ஒரு பெரிய மூத்த தாபியம் அவர் சொன்ன ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இஸ்தவா என்றால் அலா வர்தப, உயர்ந்திருக்கிறான் என்பது அர்த்தமாகும். இப்போ நம்ம ரஹ்மான் அர்ஷிஸ்தவா மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்க்கிறார்? ரஹ்மான் அர்ஷின் மீது இஸ்தவாவாகி விட்டான் என்று சொல்றதா, அல்லது ரஹ்மான் அர்ஷை ஆட்சி செய்கிறான் என்று சொல்றதா, அல்லது ரஹ்மான் அர்ஷை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டான் என்று சொல்றதா, அல்லது ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்று சொல்வதா? எதை சொல்றது? சலாமத், உயர்ந்துள்ளான். ஒன்றுபட முடியுமா? முடியாது. இந்த விஷயத்தில் நம்ம இதை ஏற்றுக்கொண்டோமாக இருந்தால் ஈஸியாக ஒன்றுபடலாம். ஏனென்றால் சொன்னவர் எல்லோராலும் தாபி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா ஒரு கிபாரு தாபியின், பெரிய தாபியின்களில் ஒருவர் என்று நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் சொல்கிறீர்கள். நீங்களும் சஹீல் புகாரி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப ரெண்டு பேரும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு இடத்துல வந்துட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் ஒற்றுமையாக பயணிக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? 400 வருடங்களுக்கு பின்னால் வந்த ஒருவர் சொல்கிற விளக்கத்தை சொல்கிறீர்கள், அல்லது 700 வருடங்களுக்கு பின்னால் வந்த ஒருவர் சொன்ன விளக்கத்தை சொல்லி அதை தூக்கி பிடிக்கிறீர்கள். நாங்கள் சொல்றோம், எங்களுடைய விளக்கமும் வேண்டாம், உங்களுடைய விளக்கமும் வேண்டாம், எங்களுக்கு முன்னால் உள்ள இப்னு தைமியாவுடைய விளக்கமும் வேண்டாம், இப்னுல் கையீமுடைய விளக்கமும் வேண்டாம், எங்களுக்கு அஹமது பின் ஹம்பலுடைய விளக்கமும் வேண்டாம், ஷாஃபியுடைய விளக்கமும் வேண்டாம். யார விளக்கத்தை எடுப்போம்? சஹாபாக்கள், தாபியன்கள், தபூ தாபி. ஏன் அவங்களோட விளக்கத்தை முற்படுத்த சொல்றீங்க? இப்படி ஒரு கேள்வி வந்தால் அதற்குரிய ஆன்சர் என்ன? முதலாவது, நாம் எல்லோருமே சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் மறக்கல, நாங்களும் மறக்கல, எனவே பிரச்சனை இல்லை. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹைருன் நாஸ் கர்னி, மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். யாரு? அவங்களோட காலத்தில் வாழ்ந்தவர் சஹாபா. சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்தவர்கள் யாரு? சும்மல்லதீன யலூனஹும் தபா தபி. இந்த ஹதீஸ் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முத்தவாத்திர் மனவி என்று சொல்வார்கள். இதனுடைய கருத்து வெரி ஸ்ட்ராங்கான அறிவிப்பாளர் வரிசையோடு வந்தது, எந்த விதமான டவுட்டும் இல்லாத ஒரு ஹதீஸ். எதில் சிறந்தவர்கள்? அனைத்திலும் சிறந்தவர்கள். இல்மில் சிறந்தவர்கள், ஃபஹ்மில் சிறந்தவர்கள், இபாதத்தில் சிறந்தவர்கள், அஹ்லாக்கில் சிறந்தவர்கள், எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள். எனவே நம்ம போய் ஏன் இப்னு தைமியா இப்படி சொன்னார், இப்னு அரபி இப்படி சொன்னார், அல்லது அந்த இவர் இப்படி சொன்னார் என்று சண்டை பிடிக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபா பெருமக்கள் முதல் நிலையிலும், அடுத்த நிலையில் தாபிஊன்கள் தபஊ தாபியீன்கள் இரண்டாம் நிலையிலும் புரிந்து கொண்ட முறையில் புரிந்து கொள்வோம் என்று சொல்கிறோம். நம்முடைய அறிவு கொண்டு வந்தமென்ற சகோதர சகோதரிகளை பெரிய குழப்பம் வரும். என்ன குழப்பம்? யாருடைய அறிவு? இப்போ இந்த சிலர் ஹதீஸை மறக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் என்னுடைய அறிவுக்கு பொருந்தில்லை. இப்போ அவருடைய அறிவுக்கு பொருந்தாத எல்லாவற்றையும் மறக்க வேண்டுமா, அல்லது ஒவ்வொருவரும் அவர் அவருடைய அறிவுக்கு பொருந்தாதே மறக்க வேண்டுமா? அந்த கேள்வியை புரிஞ்சு கொள்ளுங்க, நிறைய தெளிவு கிடைக்கும், ஹிதாயத்தும் கிடைக்கும் இன்ஷாஅல்லாஹ். அறிவுக்கு பொருந்தாத ஹதீஸை மறக்க வேண்டும் என்று ஒருவர் பேசுகிறார். அவருடைய அறிவுக்கு பொருந்தாதை மறக்க வேண்டுமா,
அல்லது ஒவ்வொருவரும் அவரவருடைய அறிவுக்கு பொருந்தாததை மறக்க வேண்டும். என்ன முடிவெடுக்கிறது? அவருடைய அறிவுக்கு பொருந்தாததை மட்டுமண்டு அவரார் நபியா அப்படித்தான் சொல்ல வாரார்? அல்லது இதை ஒரு கொமன் தியரியாக காயிதா ஆம்மா, என்னது, ஒவ்வொருவரும் அவரவருடைய அறிவுக்கு பொருந்தாததை மறுக்கலாம், மறுக்க வேண்டும் என்று வந்தால் ஹதீஸ் மிஞ்சுமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கிறது. ஸ்கூலுக்கு போகாதவருடைய அறிவு வேற, காலேஜுக்கு போகாதவருடைய அறிவு வேற, ஒரு ஒரு துறையில் பிஹெச்டி செய்தவருடைய அறிவு வேற. அப்போ ஒவ்வொருவரும் அவரவருடைய அறிவுக்குண்டும் கொண்டு வர முடியாது. அவருடைய அறிவுக்கு மட்டும்தான் என்று சொன்னால் அவர் தன்னை நபி என்று டிக்ளேர் பண்ண வேண்டும். எனவே இந்த இந்த லாஜிக்கு, இந்த ஆர்கியூமெண்ட் வந்து வழிகேட்டினுடைய அடிப்படை, நன்றாக புரிந்து கொள்ளும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேர்வழி என்பது காலல்லா கால ரசூலுல்லா, இதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். நல்ல, இதையும் மர திரும்ப மாத்துறாங்க ஒரு குரூப். இப்போ வழிகட்ட ஒரு குரூப் என்ன செய்வாங்க, இவங்க சஹாபாக்களை பின்பற்ற சொல்கிறார்கள், ஒரு புதிய மதுஹபை உருவாக்குகிறார். நம்ம சஹாபாக்களை பின்பற்ற சொன்னோமா எங்கேயாவது? நம்ம பின்பற்ற சொன்ன யார்? நபியை தான் பின்பற்ற சொல்லும். அல்லாஹும் நபியை தான் பின்பற்ற சொல்லும். அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல். நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், பின்பற்ற வேண்டிய மூலாதாரமாகிய அந்த குர்ஆன் சுன்னாவை புரிவதில் உன்னுடைய அறிவுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய அறிவு புரிதலுக்கும் இடையில் வித்தியாசம் வந்தால் யாருடைய புரிதலை முற்படுத்த வேண்டும் என்கிறோம்? அதிலே எந்த விஷயத்தில்? ஃபிக்ஹ சொல்லல, நம்ம நம்ம சொல்ல அகீதாவுடைய விஷயத்தில் ஸ்பெஷலா. அகீதா என்பது மறைவானது. சஹாபாக்கள் மிஸ்டேக் விட்டிருந்து அல்லாஹுடைய தூதர் சுட்டி காட்டியிருப்பாங்க. சஹாபாக்கள் மிஸ்டேக் விடல், அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் இன்ஷாஅல்லாஹ். அதனால அல்லாஹ் சொல்கிறான், ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் والسابقون الاولون من المهاجرين والانصار. எல்லோரையும் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லிவிட்டார். எனவே அவர்களை யாராவது குறை கண்டால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதை மனங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், யாராவது ஒருவர் சஹாபாக்களை குறை காண ஆரம்பிக்கிறார், டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் ஒரு புதிய பிதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார். அது நானாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஷேகாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாராவது ஒருவர் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுகிற மாதிரி பேச வந்தால் அவர் என்ன செய்ய ட்ரை பண்ணுறார்? ஒரு புதிய பிதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார் என்பது அர்த்தமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பில் இரண்டு அழைப்புகள் இருக்கின்றன. ஒன்று, சரியான அகீதாவிலும் மன்ஹஜிலும் இருக்கிறவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்கிற அழைப்பு. உண்மையிலே அந்த அழைப்பு என்னை பொறுத்தவரையில் தேவையில்லாதது. ஏனென்றால் சரியான அகீதாவிலும் மன்ஹஜிலும் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் கேரளாவில் இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, அல்லது சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் யமனில் இருந்தாலும், அல்லது அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் முரண்பட்டு பிரிந்து செல்லவில்லை. அவர்கள் நிர்வாக தேவைகளுக்காக வேண்டி பெயர்கள் வேறு வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய உள்ளங்கள் இணைந்து பிணைந்து இருக்கிறது என்பது தெளிவான விஷயம். அதற்கு மிக சிறந்த ஒரு சான்று இந்த இடத்தில் அவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொமினன்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாயிகள் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து பேசி கலைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏனைய எல்லா முஸ்லிம்களும் ஒன்றுபட வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் உங்களுடைய கண்களை இறுக மூடிக்கொண்டிருக்காமல், அல்லது நீங்கள் அணிந்திருக்கிற கண்ணாடிகளை சிவப்பு கண்ணாடிகளாக ஆக்காமல், மனம் திறந்து தெளிவாக பாருங்கள். நாங்கள் சொன்ன இந்த விஷயங்களை சிந்தியுங்கள், நிச்சயமாக நேர்வழியை நோக்கி வர முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.